Hi, hello everyone, this is Soumya from Book Feast channel. Today we are going to see the chapter 3 from the novel The Lion, The Witch and The Wardrobe, which was written by C.S. Lewis. So characters patiyum chapter 1 and 2 patti previous video la post panna. I have given the link in the description. Please do have a look. Let's get into the third chapter. The title of the chapter is Edmund and the Wardrobe. So இப்போ அங்கேருந்து வெளியே வந்த உடனே வந்து என்ன பண்ணுறான்னா, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி அவளை வந்து அஷ்யூர் பண்ணிக்கிறா. ப்ளஸ் அவங்க சிப்ளின்ஸ்கிட்டையும் சொல்கிறா. அப்போ தான் அவங்கக்கிட்ட பேசும்போது பார்த்தா அதுக்குள்ளே போய் ஃபியூ மினிட்ஸ் தான் ஆகுது அப்படின்ற விஷயம் அவளுக்கு தெரியுது. அவங்க சிப்ளிங்ஸ் கிட்டே, அதாவது அந்த 3 பேர்கிட்டையும் போய் சொல்கிறேன், இந்த மாதிரி நார்னியாவுக்கு போனேன், இந்த வார்ட்ரோப் பின்னாடி வந்து ஒரு பெரிய ஸ்னோவுட் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஞ்ச் வேர்ல்டை காமிக்கிறதுக்காக இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரா. ஆனால் இப்போ வந்து பார்த்தா அது வெறும் ஒரு ஆர்டினரி வார்ட்ரோப்பாக தான் இருக்குது. அப்போ இவளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. சடனாக வந்து பீட்டர், சூசன் 2 பேருமே வந்து இவளை விட வயசில் பெரியவங்க. ஸோ அவங்களால டாலரேட் பண்ணிக்க முடியல, இந்த மாதிரி கதையெல்லாம் கட்டிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. ஆனால் எட்மண்ட் மட்டும் என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபேரி வேர்ல்டெலாம் இருக்கா, இந்த மாதிரி ஃபேன்சி வேர்ல்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக அவளை கிண்டல் பண்ணுற மாதிரியும் அதே சமயம் நம்புகிற மாதிரியும் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. ஆன் தி நெக்ஸ்ட் டே அதுவும் அதே மாதிரி ரெயின் ஆகுது. இந்த சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹைட் அண்ட் சிக் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ப்ளே பண்ணுறாங்க. ஸோ சரி ஓகே ஹைட் அண்ட் சிக் விளையாடலாம்னு சொன்னோன்னே, லூசி வாண்டட் டு செக் அண்ட் சீ தி வார்ட்ரோப் இஸ் ரியலி எம்டி. அந்த வார்ட்ரோப் உண்மையிலேயே எம்டியாக தான் இருக்கா, நமக்கு தான் அப்படி தோணுச்சா, செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறா. எட்மர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொருத்தரும் போய் ஒழிஞ்சிட்டே இருக்கும் போது இவள் லூசி மட்டும் என்னடா வார்ட்ரோப்குள்ளே போகலாலே, உள்ளே போனவ காணுமே அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணுறாரு. ஸோ நோட்டீஸ் பண்ணதுக்கப்புறம் அவளை ஃபாலோ பண்ணிவிட்டு அவள் பின்னாடியே போகிறாரு. எப்படி அப்படின்னா, இப்போ அவள் பின்னாடியே போய் எப்படி ஒரு இடத்துல நிற்பாள், அப்போ நம்ம அவளை டீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாரு. பட் ஒன்ஸ் இன்சைட் ஹி ஃபைண்ட்ஸ் ஹிம்செல்ஃப் இன் நார்னியா. அவரே வந்து நார்னியாவில் இருக்கதா பார்க்குறாரு. ஓப்பா சொன்னதெல்லாம் உண்மைதான் போல் அப்படின்னு எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்க்கும்போது திடீர்னு என்ன ஆகுதுன்னா, நம்ம லூசியை ஃபாலோ பண்ணி தானே வந்தோம், லூசி எங்கே அப்படின்றது இவருக்கு தெரியல. ஸோ ஹி ஸ்டார்டட் சர்ச்சிங் ஃபார் லூசி, பட் தேர் இஸ் நோ சைன் ஆஃப் லூசி. எட்வர்ட் இஸ் அன்ஷூர் வாட் டு டூ. நம்ம என்ன பண்ணுறது, நம்ம எப்படியோ இந்த உள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ தான் வந்து என்ன ஆகுதுன்னா, சட்டன்னா ஹி மீட்ஸ் அ டெட் பேல் உமன். அந்த விமன் வந்து ஒரு ரெயினடியர், ஒயிட் ரெயினடியர் வந்து இழுத்துட்டு வர வண்டியில் வராங்க. ஷி இஸ் கேரிங் வேண்ட் அண்ட் வியர்ஸ். அவங்கள பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஒரு இளவரசி மாதிரி க்ரௌன் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. பட் ஷீ இஸ் வெரி பேல். உடனே எட்மண்ட் முன்னாடி வந்து நின்ன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, யார் நீ, எப்படி உள்ளே வந்த அப்படின்னு இதெல்லாம் கேட்குறாங்க. எட்மண்ட் வந்து என்ன பண்ணுறான்னா, அவள் எல்லாரையுமே வந்து அடிமைப்படுத்தி வச்சுருக்க ஒயிட் விட்ச் அப்படின்றது தெரியாமல் நான் தன்னை பற்றி எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே என்ன சொல்கிறேன்னா, நான் தான் வந்து குவீன் ஆஃப் நார்னியா ஸோ அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி அட்ரஸ் பண்ணிக்கிறாங்க. எட்மண்ட் இஸ் பசில்டு. எட்மண்ட்க்கு வந்து உடனே வந்து ரொம்ப பசிலாக ஆகிடுச்சு. கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு. என்னது இங்கே வந்து அப்போ உண்மையிலே ஒரு வேர்ல்டு இருக்குது, இதுக்கெல்லாம் ரூலர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுக்கிறான். அதை பற்றி இவனை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் சொல்கிறான். ஸோ இங்கே தான் வந்து சாப்டர் 3 முடியுது. சாப்டர் 4 I'll post in the next video. Please do have a look, like, share and comment. Thank you.